பிலகுல் மத் ரோயே, கோயி டென்ஷன் நீ ஹை. உப்பர் வாலா கொரோனா காரணமாக தனது கடையில் வியாபாரமே நடக்கவில்லை என கண்ணீர் விடும் இந்த முதியவரின் வாழ்க்கை ஒரு சமூக வலைதள பதிவின் மூலம் பெரும் திருப்பு முனையை சந்தித்துள்ளது. டெல்லியில் உள்ள மால்வியா நகரில் கடந்த 30 ஆண்டுகளாக சாலையோர உணவுக் கடையை 80 வயதான கண்டா பிரசாத் நடத்தி வருகிறார். கொரோனா காலத்திற்கு முன்னர் வரை குறைந்த வருமானம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியோடு கடையை நடத்தி வந்த பிரசாத் கொரோனா முடக்க நிலை காரணமாக சில மாதங்கள் கடையை திறக்க முடியாமல் அவதிப்பட்டார். ஒரு வழியாக கொரோனா முடக்கம் தளர்த்தப்பட்டவுடன் மீண்டும் கடையை திறந்த பிரசாத்திற்கு கடந்த சில வாரங்களாக ஏமாற்றமே மிஞ்சியது. கொரோனா அச்சம் காரணமாக அவருடைய கடைக்கு யாரும் சாப்பிட வராததால் கடந்த சில நாட்களாக எந்த வருமானமும் அவருக்கு கிடைக்கவில்லை. 400 ரூபாய் முதலீட்டில் உணவுப் பொருட்களை தயார் செய்தும் வெறும் 70 ரூபாய்க்கு மட்டுமே அவை விற்பனையாகி வந்தன. 3 குழந்தைகள் இருந்தாலும் யாருடைய ஆதரவும் பிரசாத் மற்றும் அவரது மனைவிக்கு இல்லை. இதனால் விரக்தியின் உச்சத்தில் பிரசாத் இருந்து வந்துள்ளார். ஒரு நாள் தனது கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவரிடம் தனது நிலையை கண்ணீரோடு பிரசாத் கொட்டி தீர்க்க அந்த வாடிக்கையாளர் இதை ஒரு வீடியோ பதிவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அதனைத் தொடர்ந்து நடந்ததெல்லாம் பிரசாத் சற்றும் எதிர்பார்க்காதது. அந்த வீடியோ பதிவை பார்த்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின், நடிகை சோனம் கபூர் ஆகியோர் உதவ முன்வர, மற்றொரு பக்கம் மால்வியா நகரில் உள்ள பிரசாத்தின் கடைக்கு பலர் படையெடுத்துச் சென்று உணவுகளை வாங்க தொடங்கினர். இதன் காரணமாக சில மணி நேரத்திலேயே பிரசாத் கடையிலிருந்து அனைத்து பொருட்களும் விற்று தீர்ந்தன. அதன் விளைவுதான் முதியவர் பிரசாத்தின் முகத்தில் தோன்றும் இந்த புன்னகை. தற்போது பிரசாத்தின் கடையில் வாடிக்கையாளர்கள் உணவை வாங்க வரிசையில் நிற்கிறார்கள். ஜொமேட்டோ நிறுவனத்தின் மூலமும் அவரது கடையிலிருந்து உணவு டெலிவரி செய்யப்படுகிறது. சமூக வலைதளங்கள் மூலம் வன்மமும் பொய்ச்செய்திகளும் அதிகம் பரவி வரும் தற்போதைய நிலையில் சமூக வலைதளத்தால் அதிசயங்களையும் நிகழ்த்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என கூறலாம்.